ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளான் பில்டிங் லெக்சர் சீரீஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஓ, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோடய யூட்டிலைசேஷன் பிளான் பில்டிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பிளான்ஸ் த ஃப்ளவர்ஸ் வில் ப்ரொடியூஸ் ஃபங்க்ஷனல் ஆர் வயபிள் போலன் கிரெயின்ஸ் விச் ஃபெயில் டு ஃபர்டிலைஸ் த சேம் ஃப்ளவர் ஆர் எனி அதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் பிளான்ட் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, ஸோ அதை பிரித்து பாருங்கள். செல்ஃப் அப்படின்னா அதோடது சுயம் அப்படின்னு அர்த்தம். இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா கம்பேட்டபிள்னா என்ன, ரெண்டு ஒத்து போகுது அப்படின்னு அர்த்தம். இன்கம்பேட்டபிலிட்டினா என்ன அர்த்தம்னா ரெண்டுக்கும் ஒத்து போகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னா அதோடது அதுக்கு செட் ஆகலை, ஒத்து போகலை அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா, அதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ அது எப்படி வந்து இங்கே ஃப்ளவரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஃப்ளவர் வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் வயபிள் போலன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஃபங்க்ஷனல் அண்ட் வயபிள் போலன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அந்த போலன்ஸ் போயிட்டு அந்த ஃப்ளவரையோ இல்லை அந்த பிளான்ட்டில் இருக்க வேறு ஒரு ஃப்ளவர்லேயோ என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபெயில் டு ஃபர்டிலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃப்ளவரை வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளவர், அதாவது ஒரு ஹெர்மோபோடைட் ஃப்ளவரையோ இல்லை பைசெக்சுவல் ஃப்ளவரையோ எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கும்போது, ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளவர், அதாவது ஹெர்மோபோடைட் ஃப்ளவர் எடுத்துக்கும்போது, அந்த ஃப்ளவரில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போலனும் ப்ரொடியூஸ் ஆகும், ஓவியோலும் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது மியாசிஸ் ப்ராசஸ் நடந்து ரீப்ரொடக்ஷனுக்காக என்ன ப்ரொடியூஸ் ஆகும், போலனும் ப்ரொடியூஸ் ஆகும், ஓவியோலும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த போலன் ஓவியோல் இதை என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கேமிட்ஸும் சேர்ந்து ஃபியூஸ் ஆனால் தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தான் என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ போலனும் ஓவியலும் சேர்ந்து ஃபியூஸ் ஆனால் தான், ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தான் என்ன ஃபார்ம் ஆகும், இந்த ரெண்டு கேமிட்ஸும் சேர்ந்து ஃபியூஸ் ஆனால் தான் என்ன ஃபார்ம் ஆகும், சைகோட் ஃபார்ம் ஆகும். சைகோட் ஃபர்தராக டெவலப் ஆகி எம்பிரியோவாக டெவலப் ஆகும். ஓகே, இது நார்மல் பேசிக் ப்ராசஸ், சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஓகே, போலன்றது ஒரு கேமிட், ஓவியன்றது ஒரு கேமிட், அந்த ரெண்டு கேமிட்டும் சேர்ந்து சைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரெண்டு கேமிட்டும் சேர்கிற ப்ராசஸ் தான் என்ன, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஸோ அப்படி ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகும்போது தான் சைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த சைகோட்டு தான் ஃபர்தராக எதாவது டெவலப் ஆகும், எம்பிரியோவாக டெவலப் ஆகும். ஸோ இங்கே செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியில் என்னென்னா, இப்போ இந்த ஃப்ளவர் வந்து ஃபங்க்ஷனல் போலனை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட இந்த ஓவியலோடு சேர்ந்து என்ன நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. அப்படி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கலாட்டி என்ன ஆகாது, சைகோட்டு ஃபார்ம் ஆகாது. ஓகே, நார்மலாக ஒரு போலன் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குன்னா அதோட ஓவியில் அது என்ன பண்ணிடும், ஃபெர்டிலைசேஷன் பண்ணிடும். ஓகே, சைகோட்டு வந்து ஃபார்ம் ஆகிரும். ஆனால் இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ளவர் வந்து ஃபங்க்ஷனல் ஆர் வயபிள் போலனை, ஃபர்டைல் போலனை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அதால் என்ன பண்ண முடியாது, அந்த ஓவியில் போய் ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. அது வந்து அதோட சேம் ஃப்ளவராக இருக்கலாம், இல்லை அந்த சேம் பிளான்ட்டில் இருக்க வேற ஒரு ஃப்ளவராக கூட இருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனை தான், ஓகே, ஸோ ஒரு ஃப்ளவரில் போலன் வந்து ஃபங்க்ஷனலாக ஒரு வயபிள் போலனாக இருந்தால் கூட அதால் ஓவியில் வந்து ஃபர்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் தான் என்னன்னு சொல்கிறோம், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியில் என்ன நடக்குது, எந்த ஸ்டேஜ் என்ன நடக்கிறதுனால அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறதில்ல, சைகோட் ஃபார்ம் ஆகிறதில்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இன்கம்பேட்டபிள் போலன் கிரெயின் மே ஃபெயில் டு ஜெர்மினேட் ஆன் த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ். ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிள் போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஃபெயில் டு ஜெர்மினேட் ஆன் த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு ஃப்ளவரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஓவரி இருக்குது, உள்ளே வந்து ஓவியல்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டைலு, ஓகேவா, இது ஸ்டிக்மான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஓவரி, உள்ள ஓவியூல்ஸ் இருக்குது, ஸ்டைலு, ஸ்டிக்மா, பக்கத்தில் என்ன இருக்குது, ஆந்தர்ஸு, ஃபிலமெண்ட்ஸு, ஆந்தர்ஸு இருக்குது. ஓகே, ஸோ நார்மல் ப்ராசஸில், பாலினேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும், இந்த ஆந்தர் வந்து ஆந்தரில் வந்து போலன் வெளியே வந்து இந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுகும். ஓகே, ஸோ அது ஃபங்க்ஷனல் அண்ட் வயபிள் போலனாக இருந்தால் அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் அந்த போலன் விழுந்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மினேட் ஆகும். அது ஜெர்மினேட் ஆனால் தான் போலன் டியூப் க்ரோ ஆகி இந்த ஸ்டைல் வழியாக போலன் டியூப் உள்ளே போய் எதை ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவியூவில் ரீச் ஆகி அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும், ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்.
ஓகே. ஸோ இந்த ஆந்தர்லேருந்து போலன் வெளியே வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை ரீச் ஆகணும். அப்படி ஸ்டிக்மேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா, அதை என்னன்னு சொல்கிறோம், பாலினேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ பாலினேஷன் நடக்கணும், ஆந்தர்லேருந்து போலன் வெளியே வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுகணும். அப்படி ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்து உடனே அது என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, அது ஜெர்மினேட் ஆகணும். ஜெர்மினேட் ஆகிறதுனா என்னென்னா போலன் டியூப்பு க்ரோ ஆகிறது. அந்த போலன் டியூப் என்ன பண்ணணும்னா, மேலேருந்து க்ரோ ஆகி ஸ்டைல் வெளியே உள்ளே போய் எதை ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவியூவில் போய் ரீச் ஆகும். அங்கே ஓவியூவில் ரீச் ஆனால் தான் அங்கே என்ன நடக்கும், மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஆகி ஜைகோட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது நார்மல் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்க, செல்ஃப் இன்கம்பேட்டபிள் போலன் கிரெயின் மே ஃபெயில் டு ஜெர்மினேட் அண்ட் த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்ன ஆகுது, போலன் போயிட்டு எதில் விழுந்துருது, போலன் போய் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்துருது. அங்கே என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, போலன் டியூப் க்ரோ ஆகணும். போலன் டியூப் க்ரோ ஆனால் தான் ஸ்டைல் வழியாக போய் ஓவியூவில் ரீச் ஆக முடியும். ஆனால் இங்கே போலன் டியூப் க்ரோ ஆகாமல் போயிடுது. என்ன ஆயிருந்தால் அந்த போலன் வந்து ஜெர்மினேட்டே ஆகாமல் போயிடுது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்ன, போலன் கிரெயின் போய் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்தால் கூட ஜெர்மினேட் ஆகலை. அப்புறம் ஜெர்மினேட் ஆகலாட்டி என்ன ஆகும், போலன் டியூப்பும் க்ரோ ஆகாது. அப்போ என்ன நடக்காது, மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகாது. அப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, எம்பிரியோ ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். ரெண்டாவது சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மே ஜெர்மினேட் பட் ஃபெயில்ஸ் டு பெனட்ரேட் த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ். ஸோ ஒரு சில என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ் இருக்குது, இதில் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் போயிட்டு என்ன விழுகுது, போலன் விழுகுது. போலன் விழுந்துருது, ஜெர்மினேட்டும் ஆயிடுது. ஜெர்மினேட் ஆனால் கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணால் தான் போலன் டியூப் உள்ளே க்ரோ ஆகி ஸ்டைல் வழியாக உள்ளே போகும். ஆனால் இந்த ரெண்டாவது சுச்சுவேஷனில் என்ன, போலன் வந்து ஜெர்மினேட் ஆனால் கூட அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போக முடியலை. ஸோ அவள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போக முடியலாட்டி போலன் டியூப் க்ரோ ஆகி ஸ்டைல் வழியாக உள்ளே போக முடியாது, ஓவியூவில் ரீச் ஆக முடியாது, சைகோட் ஃபார்மேஷன் அது ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஸோ இது ரெண்டாவது சுச்சுவேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்ன, போலன் போய் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்தால் கூட அது ஜெர்மினேட் ஆகாது. இது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். ரெண்டாவது சுச்சுவேஷன் என்ன, அப்படியே ஜெர்மினேட் ஆனால் கூட அது அந்த போலன் டியூப் வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகணும், ஸ்டைல் வழியாக உள்ளே போகணும் பார்த்தீங்களா, அது என்ன ஆகாது, அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகாது. ஸோ இது ரெண்டாவது சுச்சுவேஷன். ஸோ இதனாலேயும் என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. மூணாவது சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் போலன் கிரெயின்ஸ் மே ப்ரொடியூஸ் போலன் டியூப். ஓகேவா, விச் என்டர்ஸ் த்ரூ த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ். ஓகே, பட் இட்ஸ் க்ரோத் வில் பி டூ ஸ்லோ. பை த டைம் ஆஃப் போலன் டியூப் என்டர்ஸ் த ஓவியூல், த ஃப்ளவர் வில் ட்ராப். ஸோ மூணாவது சுச்சுவேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, சிலது போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்து ஜெர்மினேட் ஆகிரும்ன்றாங்க. ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப் க்ரோ ஆகிடுது. அப்படியே போலன் டியூப் க்ரோ ஆகி அது என்ன பண்ணிடுது, ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸையும் பெனட்ரேட் பண்ணிடுது. ஓகே, அது என்ன பண்ணிடுது, ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸையும் பெனட்ரேட் பண்ணிடுது. அப்படி பெனட்ரேட் பண்ணி ஓவியூவில் போய் ரீச் ஆகும் பார்த்தீங்களா. அப்படி ரீச் ஆகிற டயத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை வச்சுக்கிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலன் வந்து விழுகுது, போலன் விழுந்துருது, போலன் ஜெர்மினேட் ஆகிடுது, போலன் ஜெர்மினேட் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிக்கிறது, போலன் டியூப் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கிறது. அப்படி க்ரோ ஆக ஆரம்பித்து என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க ஓவியூவில் போய் அது ரீச் பண்ணணும். ஓகே, அப்படி ஓவியூவில் ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஆனால் இந்த போலன் டியூபோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது க்ரோ ஆகி போய் ஓவியூவில் ரீச் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் வந்து ட்ராப் ஆகிடுது. ஃப்ளவர் என்ன ஆயிடுது, ட்ராப் ஆயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓவியூவிலும் சரி, ஓவியூவில் வந்து இருந்தாலும் சரி, போலனாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு லைஃப் டைம்னு ஒரு சில டேஸோ இல்லை ஒரு சில ஹவர்ஸோ தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன நடந்துடும்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். அப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்கலாட்டி அது டை ஆயிரும், ஓவியூவிலும் டை ஆயிரும், இல்லை போலனும் டை ஆயிரும். இங்கே மூணாவது சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் போலன் விழுந்துருது, ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை என்ன பண்ணிடுது, க்ரோ ஆகிடுது, அது போலன் க்ரோ ஜெர்மினேட் ஆகிடுது, போலன் டியூப்பை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. அந்த போலன் டியூப் வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி ஸ்டைல் வழியாக போலன் டியூப்பு க்ரோ ஆகி போகுது. ஆனால் அந்த க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அது க்ரோ ஆகி போலன் டியூப் க்ரோ ஆகி ஓவியூவில் ரீச் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஃப்ளவர் ட்ராப் ஆகிரும்னு சொல்கிறாங்க. அப்படி ட்ராப் ஆனால் அகெயின் என்ன நடக்காதுங்க, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ இதுவும் ஒரு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ஒரு ரீசன்.
அண்ட் தட் லாஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சம்டைம் ஃபெர்டிலைசேஷன் இஸ் எஃபெக்டட் பட் எம்பிரியோ டீஜெனரேட்ஸ் இயர்லி. ஸோ இந்நாளும் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலன் போய் ஜெர்மினேட்டும் ஆயிரும், அது ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட்டும் பண்ணிடும், அந்த போலன் டியூப் சீக்கிரமாக க்ரோ ஆகி ஓவியலையும் ரீச் பண்ணிடும். ரீச் பண்ணால் கூட ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் கூட ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். ஃபெர்டிலைசேஷன் நடந்து அது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகும், சைகோட் ஃபார்ம் ஆகும், சைகோட்க்கு அப்புறம் எம்பிரியோ ஃபார்ம் ஆகும். பார்த்திங்களா அந்த எம்பிரியோ என்னாகும்னு சொல்கிறாங்க, டீஜெனரேட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அந்த எம்பிரியோ என்ன ஆயிரும், டீஜெனரேட் ஆயிரும். அப்படி டீஜெனரேட் ஆனாலும் அது என்னவாக மாறாது, அது ஒரு பிளான்ட்டாக சீடாக மாறாது. ஸோ இந்த மாதிரின்னு ஒரு நாலு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க எதுக்கு, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்ன, போலன் போய் ஸ்டிக்மாவில் விழுந்த உடனே ஜெர்மினேட் ஆகாது, ஸோ ஃபெயில் டு ஜெர்மினேட், அது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். அங்கே ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ஸே நடக்காமல் போயிடும். அப்படியே வந்து அது ஜெர்மினேட் ஆனால் கூட அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி போலன் டியூப்பு க்ரோ ஆகாது. ஸோ அப்போவும் என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, சீடு ஃபார்ம் ஆகாது. இது ரெண்டாவது சுச்சுவேஷன். மூணாவது சுச்சுவேஷன் என்ன, ஸ்டிக் ஜெர்மினேட்டும் ஆயிரும், பெனட்ரேட்டும் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை போலன் டியூப்பு பெனட்ரேட்டும் பண்ணிடும். ஆனால் போலன் டியூப்போட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறனால அது க்ரோ ஆகி அது முழுசாக வளர்ந்து ஓவியூவில் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஃப்ளவர் வந்து ட்ராப் ஆகிடும், அப்போ அகெயின் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. சில இதில் போலன் வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்து ஜெர்மினேட் ஆகி பெனட்ரேட் பண்ணி போலன் டியூப் வந்து ஓவியூவில் ரீச் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஆனால் கூட அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் எம்பிரியோ டீஜெனரேட் ஆகிரும். ஸோ எம்பிரியோ டீஜெனரேட் ஆகும்போது அங்கே சீட் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நாலு காரணங்கள் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இது இப்படி தான் இருக்குது, இதுதான் ஃபங்க்ஷனல் போலன்னா இருந்தால் கூட என்ன பண்ண முடியல, அதால் ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியல, ஃபெர்டிலைசேஷன் பண்ணி சீடை ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, இதுதான் என்னன்னு சொல்கிறோம் செல்ஃப் இன்கம்பேட்டபிள். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் அப்பியர் டு டியூ டு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் பட் ப்ரிசைஸ் நேச்சர் ஆஃப் திஸ் நாட் கிளியர்லி அண்டர்ஸ்டுட். ஸோ இது மேபி என்ன ரியாக்ஷன்னால் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, பயோகெமிக்கல் ரியாக்ஷன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் போய் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை ரீச் ஆகுது. பார்த்தீங்களா போலன் போய் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை ரீச் ஆகும்போது சம் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த போலனுக்கும் இந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸுக்கும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ போலன் போய் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை ரீச் ஆகுது, இந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் இந்த போலனுக்கும் இந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸுக்கும் ஏதோ ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸ்டிக்மா வந்து ஏதோ ஒரு பயோகெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த போலனை வந்து இவந்தோ அது வையபிள் போலனாக இருந்தால் கூட அது ஃபர்டைல் போலனாக இருந்தால் கூட அதை என்ன பண்ண விடாமல் பண்ணுது, ஜெர்மினேட் பண்ண விடாமல் இல்லை ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ண முடியாமல் நாம் ஏதோ ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் என்னென்னா ப்ரிசைஸ் நேச்சர் ஆஃப் தீஸ் இஸ் நாட் கிளியர்லி அண்டர்ஸ்டுட். ஸோ இதோட உண்மையான நேச்சர் என்ன, இதோட உண்மையிலே அங்கே என்ன நடக்குது, எதனால் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் அதை கிளியராக புரிஞ்சிக்கல அதில் ரிசர்ச் பண்ணல. ஓகே, ஸோ பேசிக் ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன், ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ்க்கும் போலனுக்கும் இடையில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்னால் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ இன்கம் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம், அது என்ன மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி சுச்சுவேஷன்லலாம் அந்த இன்கம்பேட்டபிலிட்டி வருதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி. ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவிஸ் 1954 லீவிஸ்ன்ற சயின்டிஸ்ட் சொன்னார். ஓகே, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியாக ரெண்டாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோமார்ஃபிக் அண்டு ஹோமோமார்ஃபிக் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். ஹெட்ரோமார்ஃபிக் அண்டு ஹோமோமார்ஃபிக் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை பிரித்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோமார்ஃபிக். ஓகே, மார்ஃபிக்னா மார்ஃபாலஜி, அதோட அப்பியரன்ஸை சொல்கிறாங்க. ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி இருக்கிறத ஒரு கேட்டகரியாகவும், ஹோமோமார்ஃபிக் ஹோமோனா சேம், மார்ஃபிக்னா மார்ஃபாலஜி. ஸோ சேம் மார்ஃபாலஜி இருக்கிறது இன்னொரு கேட்டகரியாகவும் பிரிக்கிறோம். ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ரெண்டாக பிரிக்கிறோம், டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி இருக்கிறத, டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ் இருக்கிறத ஒரு கேட்டகரியாகவும், சேம் அப்பியரன்ஸ் இருக்கிறத இன்னொரு ஹோமோமார்ஃபிக்ன்ற கேட்டகரியிலையும் பிரிக்கிறோம். ஸோ இந்த ஹெட்ரோமார்ஃபிக்கில் டை ஸ்டைலி அண்ட் ட்ரை ஸ்டைலின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ டை அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு, ட்ரைனா மூணு அப்படின்னு, ஸ்டைலி அப்படின்றது இங்கே ஸ்டைலை குறிக்கக்கூடிய இது.
ஓகே. ஸோ இங்கே என்னென்னா ஹெட்ரோமார்ஃபிக் மார்ஃபாலஜியில் டிஃப்ரென்ஸ் வருது. அது எந்த எந்த மார்ஃபாலஜியில் எது அப்பியரன்ஸில் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் டிஃப்ரென்ஸ் வருது. டை ஸ்டைலின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ட்ரை ஸ்டைலின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹோமோமார்ஃபிக் சேம் மார்ஃபாலஜியில் வந்து கேமிட்டோபயட்டிக்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஸ்போரோபயட்டிக் அப்படின்றது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்ரோமார்ஃபிக் பார்த்துடலாம். ஹெட்ரோமார்ஃபிக்கில் ரெண்டு இருக்குது, டை ஸ்டைலி அண்டு ட்ரை ஸ்டைலி. ஃபஸ்ட்டு டை ஸ்டைலியை பார்த்துடலாம். ஓகே. ஸோ இன் திஸ் கேஸ் தேர் வில் பி எ டிஃப்ரென்ஸ் இன் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லணும், ஹெட்ரோ மார்ஃபிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதில் மார்ஃபாலஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த மார்ஃபாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட மார்ஃபாலஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ப்ரிமுலா ஸ்பீசிஸ் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், நேம்லி பின் அண்ட் திரம். ஓகே. ஸோ இன்னும் ஹெட்ரோமார்ஃபிக்னு சொல்கிறோம், மார்ஃபாலஜியில் சேஞ்ச் இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். எந்த மார்ஃபாலஜி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமுலா ஸ்பீசிஸில் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது. நார்மலாக ஒரு ஸ்பீசிஸ்னால் அந்த ஸ்பீசிஸில் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும். அது காமனாக வந்து அந்த ஸ்பீசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளோரல் பயாலஜி எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகவே ஆகாது. பட் இங்கே வந்து ப்ரிமுலா ஸ்பீசிஸில் ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது. எத்தனை டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பு. ஸோ ஒரு டைப்பை வந்து பின் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொரு டைப்பை திரம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பின் ஃப்ளவர்ஸ் ஹாவ் லாங் ஸ்டைல் அண்டு ஷார்ட் ஸ்டேமன்ஸ். ஸோ வந்து இங்கே எது பின் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, கைனேஷத்தில் இருக்க ஸ்டைல் வந்து லாங் ஆகும், ஸ்டேமன்ஸ் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் ஸ்டைல் அண்டு லாங் ஸ்டேமன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டு, அங்கே லாங் ஸ்டைல், இங்கே திரத்தில் வந்து ஷார்ட் ஸ்டைல், அதாவது கைனிஷம் வந்து ஷார்ட்டாக இருக்குது. அது ஆண்ட்ரிஷியத்தில் இருக்க ஸ்டேமன்ஸ் வந்து எப்படி இருக்குது, லாங் ஸ்டேமன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்கிறனால, அதுவும் சேம் ஸ்பீசிஸில், அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர் சேம் ஸ்பீசிஸில் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம், ஹெட்ரோமார்ஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டிஃப்ரென்ஸ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டைல் அண்டு ஷார்ட் ஸ்டைல் வர்றதுனால இங்கே டை ஸ்டைலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இந்த பிக்சர் பாருங்கள், இது பின் இது திரம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்குது. ஓகே. ஸ்டேமன்ஸ் எப்படி இருக்குது, ஷார்ட் ஸ்டேமன்ஸாக இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு திரம் வந்து ஷார்ட் ஸ்டைல் லாங் ஸ்டேமன்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே இது ரெண்டு விதமாக இருக்குது. ஓகே. இப்போது இதில் என்ன நம்ம எதை பற்றி படிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பற்றி படிச்சுட்ருக்கோம். அப்போ என்னாகும்னா இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பின்னோட இங்கே இருக்க ஆந்தரில் இருக்க போலன் போய் இந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்தால் என்ன நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஓவரால் நம்ம ஃபெர்டிலைசேஷன் நினச்சிக்கோம். பின் ஆந்தரில் இருக்க போலன் போய் ஸ்டிக்மாவில் விழுந்தால் என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஓகே. அதே மாதிரி ஸோ பின்னில் இருக்க போய் விழுந்தால் என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. அதே மாதிரி திரத்தில் இருக்க திறமில் இருக்க ஆந்தரில் இருக்க போலன் போய் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ்லேயே விழுந்தால் என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குது, அதோட ஃப்ளவராக அதால் என்ன பண்ண முடியாது, ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. அதோட போலன் வந்து அதோட சேம் ஓவியில் என்ன பண்ண முடியாது, ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் இருக்க போலன் போய் திறமில் விழுந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா போலன் ஜெர்மினேட் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி திறமில் இருக்க போலன் போய் பின்னை ரீச் ஆனாலும் அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோட ஃப்ளவரில் இருக்க போலன் அதோட ஃப்ளவரை என்ன பண்ண முடியாது, ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி திறமில் இருக்க போலன் அதோட ஃப்ளவரில் இருக்கிறத வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. ஆனால் பின்னோட போலன் வந்து திறத்தோட ஓவியூவில் ஃபெர்டிலைசேஷன் பண்ணலாம், இல்லை திறமோட போலன் வந்து பின்னோட ஓவியூவில் ஃபெர்டிலைசேஷன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், பின்னையும் பின்னையும் கிராஸ் பண்ணோம்னா என்ன நடக்காது, இன்கம்பேட்டபிள் மீட்டிங் நடக்காது. அப்போ என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, ஃபினோ டைப் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே. அதோட ஜீனோ டைப்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட், பின்னோட ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட், அதே பின்னோட கிராஸ் பண்ணிங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் கிராஸ் பண்ணும்போது இன்கம்பேட்டபிள் மீட்டிங், இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கனால அங்கே என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. அதேமாதிரி திறமோட போலன் திறமோட ஓவியோலேயே போய் ரீச் ஆச்சுன்னா அங்கே இன்கம்பேட்டபிள் மீட்டிங் தான் நடக்கும், என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. அதே இது பின்னோட போலன் வந்து
திரத்தோட ஓவியூவில் ரீச் ஆனால் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடந்து நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கணும், ஒரு திரம் அண்ட் ஒரு பெண் கிடைக்கும். ஓகே, இதே திரத்தோட போலன் வந்து திரமோட போலன் வந்து பின்ன ரீச் ஆனாலும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, அது மூலயமா நம்மளுக்கு ஒரு திரமும் ஒரு பின் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஃப்ளவர் பின் பெண் கம்பேட்டபிள் கிடையாது. ஓகே, இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகே, ஆனால் பின் திரம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இல்லை திரம் பின் மேல் ஃபீமேல் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாலும் என்ன நடக்கும், கம்பேட்டபிள் இருக்கும். ஆனால் பின் பின் கம்பேட்டபிள் கிடையாது, திரம் திரம் கம்பேட்டபிள் கிடையாது. ஸோ இது வந்து ஹெட்ரோமார்ஃபிக் சிஸ்டத்தில் இருக்க ஒரு டைப். ஸோ ஹெட்ரோ டிஃப்ரென்ஸ், மார்ஃபிக் மார்ஃபாலஜி. எக்ஸாம்பிளுக்கு பிரிமுலா ஸ்பீசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின் திரம்னு ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. பின் வந்து லாங் ஸ்டைலு, திரம் வந்து ஷார்ட் ஸ்டைல். ஓகே, இது டை ஸ்டைலுக்கு எக்ஸாம்பிள். இதே மாதிரி ட்ரை ஸ்டைலி அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லித்ரம் சலிகாரியா அப்படின்ற ஸ்பீசிஸில் வந்து இருக்குது. ஸோ எப்படி டை ஸ்டைலியில் நம்ம ரெண்டு லாங் ஸ்டைல் அண்டு ஷார்ட் ஸ்டைல்னு ரெண்டு டைப் பார்த்தோமோ, அதே மாதிரி இங்கே ஷார்ட் ஸ்டைல், லாங் ஸ்டைல், மீடியம் ஸ்டைல்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. மூணு டைப்புன்றதுனால இது என்னென்னு சொல்கிறோம், ட்ரை ஸ்டைலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹெட்ரோமார்ஃபிக் சிஸ்டத்தில் டை ஸ்டைலி, டை ஸ்டைலி, ட்ரை ஸ்டைலி. டை ஸ்டைலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரிமுலா ஸ்பீசிஸ், பின் திறம், அதாவது லாங் ஸ்டைலு, ஷார்ட் ஸ்டைலு. அதே மாதிரி ட்ரை ஸ்டைலுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து லித்ரம் சலிகாரியா. ஸோ இதில் வந்து மூணு டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்குது, ஷார்ட், லாங், மீடியம் ஸ்டைல்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ இது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியில் ஃபஸ்ட்டு ஹெட்ரோமார்ஃபிக் கீழே டை ஸ்டைலையும் பார்த்தாச்சு, ட்ரை ஸ்டைலையும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோமார்ஃபிக் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஹோமோமார்ஃபிக் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு எது சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, மார்ஃபாலஜி சேமாக இருக்கும். ஸோ மார்ஃபாலஜியில் இங்கே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஹியர் த இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் நாட் அசோசியேட்டட் வித் மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் அமாங் ஃப்ளவர். ஸோ இங்கே வந்து இன்கம்பேட்டபிலிட்டி எதோட அசோசியேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க, மார்ஃபாலஜிக்கலாக ஃப்ளவரோட அசோசியேஷன் இல்லை. அப்போ இன்கம்பேட்டபிலிட்டி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்கம்பேட்டபிலிட்டி இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் ஆஃப் போலன் மேபி controlled by the genotype of plant on which it is produced, sporopytic control or by its own genotype, gametopytic control. ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் வந்து போலனால், போலனோட ஜீனோடைப்னாலேயோ, இல்லை அந்த போலன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப்னாலேயோ இங்கே இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, இங்கே ஹோமோமார்ஃபிக்கில் வந்து அப்பியரன்ஸை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்ல, அதாவது ஃப்ளவரோட அப்பியரன்ஸ் வச்சோ மார்ஃபாலஜி வச்சோ நம்ம சொல்ல போகிறதில்ல. இங்கே எதை பற்றி பேச போகிறோம்னா, ஜீனோ டைப்பை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஹோமோமார்ஃபிக் சிஸ்டம் எதை பற்றி பேச போகிறோம், ஜீனோ டைப்பை பற்றி பேச போகிறோம். சப்போஸ் போலனோட ஜீனோ டைப்பு அந்த இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ரீசனாக இருந்தால் அது கேமிட்டோபைட்டிக். போலனோட ஜீனோடைப்பு இந்த இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ரீசனாக இருந்தால் அது கேமிட்டோபைட்டிக். இல்லை போலன் ப்ரொடியூஸ் பண்ண பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போலனை ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப்பு இந்த இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ரீசனாக இருந்தால் அதை ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, போலனோட ஜீனோடைப்பு இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ரீசனாக இருந்தால் அது கேமிட்டோபைட்டிக். போலனை ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப்பு இந்த இன்கம்பேட்டபிலிட்டிக்கு ரீசனாக இருந்தால் அதை ஸ்போரோபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேமிட்டோபைட்டிக் பார்க்கலாம். ஸோ கேமிட்டோபைட்டிக் அப்படின்னா என்ன சொன்னால், அந்த போலனோட ஜீனோடைப்பு. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, போலன்றது ஒரு கேமிட். ஸோ கேமிட்டோபயோட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு எது ஞாபகத்தில் வரணும்னா, போலனோட ஜீனோடைப்பு அப்படின்றது ஞாபகத்தில் வரணும். ஓகேவா, ஹியர் த இன்கம்பேட்டபிள் ரியாக்ஷன் ஆஃப் போலன் இஸ் டிட்டர்மைன் பை இட்ஸ் ஓன் ஜீனோடைப். ஓகே, இது எதோட ஜீனோடைப்பு, போலனோட ஜீனோடைப்பு, அண்ட் நாட் பை த ஜீனோடைப் ஆஃப் த பிளான்ட். ஜீனோடைப் ஆஃப் பிளான்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை ஃபிக்ஸ் டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, போலனோட ஜீனோடைப். ஓகே, ஜெனட்டிக்கலி த இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் இஸ் டிட்டர்மைன் சிங்கிள் ஜீன் ஹேவ் மல்டிபிள் அலீல்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த கேமிட்டோபயோட்டிக் சிஸ்டத்தையும் சரி, ஸ்போரோபயோட்டிக் சிஸ்டத்தையும் சரி, மல்டிபிள் அலீல்ஸ் தான் வந்து கவர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ சிங்கிள் ஜீனுக்கு வந்து நிறைய அலீல்ஸ் இருந்தால் அதை மல்டிபிள் அலீல்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஜெனட்டிக்கலி இந்த இன்கம்பேட்டபிள் ரியாக்ஷன் யார் கவர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் அலீல்ஸ் தான் கவர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கேமிட்டோபயோட்டிக்கில் ஓன் ஜீனோடைப், போலனோட ஓன் ஜீனோடைப் தான் இந்த இன்கம்பேட்டபிள் ரியாக்ஷனாக டிசைட் பண்ணுது. ஜீனோடைப் ஆஃப் பிளான்ட் வந்து இங்கே டிசைட் பண்ணல. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ
ரெண்டு பிளான்ட் எடுத்துக்கிறோம், S1 S2 சொல்லிட்டு ரெண்டு அல்லீஸ் ஓகேவா ஒரு பிளான்ட்டு, அதே மாதிரி S3 S4 இன்னொரு பிளான்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து S1 S2 எடுத்துக்குவோம். இது ஜீனோடைப் ஆஃப் த பிளான்ட்டு. ஜீனோடைப் ஆஃப் த பிளான்ட் என்ன, எப்போவுமே ஒரு பிளான்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அல்லில் ஒரு ஜீனை எழுதுகிறோம்னா ரெண்டு டினோட் பண்ணுவோம், அதாவது ரெண்டு அல்லில் வைப்போம். இங்கே அல்லில் என்ன, S1 ஒரு அல்லில், S2 ஒரு அல்லில். ஓகே, ஜீனோடைப் ஆஃப் த பிளான்ட் என்ன, S1 S2. ஸோ இந்த S1 S2 ரெண்டு போலை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ரெண்டு கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கேமீட்டுன்றது போலன்னு குறிக்கக்கூடிய வார்த்தை, மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் ஓவியல். ஓகே, இங்கே வந்து S1 S2 ரெண்டு கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ S1 ஒரு கேமிட், S1 ஒரு போலனையும் S2 ஒரு போலனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எந்த ப்ராசஸ், ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மியாசிஸ் ப்ராசஸ் மூலிமா S1 S2 வந்து தனித்தனியாக பிரிஞ்சு S1 ஒரு போலன் ப்ரொடியூஸ் ஆகுது, S2 ஒரு போலன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இந்த S1 போலனையும் S2 போலனையும் S1 S2 இருக்கு ஓவியூல்ஸ் இருக்க மாதிரி பிளான்ட்டில் போய் நம்ம பார்த்தோம்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடக்காது, என்ன இன்கம்பேட்டபிள் சுச்சுவேஷன்னால் என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஓகே, S1 S2 போலனோட டைப்பு ஜீனோ டைப், போலனோட ஜீனோ டைப் என்ன, S1 S2. ஓவியூலோட ஜீனோ டைப் என்ன, S1 S2. அப்போ என்ன நடக்காதுன்னா கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஓகே, அங்கே இன்கம்பேட்டபிளாக இருக்கும், செல்ஃப் இன்கம்பேட்டபிளோட இருக்கும். ஓகே, இதே இது இன்னொரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், அதோட போலன் பார்த்தீங்கன்னா S1 S3. ஓகே, அதோட ஜீனோ டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா S1 S3. ஓகே, S1 S3 அந்த போலன் போய் பிளான்ட் ஓவியூலோட ஜீனோ டைப்னு பார்த்தீங்கன்னா S1 S2. ஓகே, ஸோ இங்கே S1 போலனையும் S3 போலனையும் எந்த பிளான்ட்டில் கொண்டு போய் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா S1 S2 ஓவியூவில் இருக்க பிளான்ட்டில் கொண்டு போய் போடுறோம். இப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, இங்கே S1 இருக்குது, இங்கேயும் S1 இருக்குது. அப்போ அங்கே என்ன நடக்காது, இந்த போலனால் ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெண்டாவது போலன்னு பார்த்திங்கன்னா S3, இந்த S3 பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஓவியூலுமே இல்லை, S1 ஒரு ஓவியூல், S2 ஒரு ஓவியூல். இங்கே போலன் வந்து S3 போலன். அப்போ இங்கே ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு போலன், அதாவது இந்த ரெண்டு ஓவியூலுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு போலன் விழுகிறதுனால இங்கே கம்பேட்டபிள் இருக்கும், இது ஃபர்டிலைசேஷன் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு போலன் S1, S1 போலனோட ஜீனோடைப்பு S1 போலனோட சாரி ஓவியூலோட ஜீனோடைப் அங்கே இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஆனால் இங்கே ஓவியூல் பார்த்திங்கன்னா S1 S2 இருக்குது, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் S3 ஒரு போலன் அந்த பிளான் அந்த ஃப்ளவரில் விழுகும்போது அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா, இது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, S3 ஒரு போலன், S4 ஒரு போலன், S1 S2 இருக்க ஓவியூலில் விழுகுது. ஓகேவா, அப்போ என்ன நடக்கும்னா ரெண்டுமே கம்பேட்டபிளாக இருக்கும், ரெண்டுமே ஃபர்டிலைசேஷன் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவியூலோட ஜீனோ டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா S1 S2, போலனோட ஜீனோ டைப்னு பார்த்தீங்கன்னா S3 S4, ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத போலன்ஸ். அப்போ அங்கே என்ன நடக்கும், கம்பேட்டபிள் இருக்கும். ஓகே, ரெண்டுமே சேம் போலன் ஜீனோ டைப்பும் ஓவியூல் ஜீனோ டைப்பும் சேமாக இருந்துச்சுன்னா அங்கே கம்பேட்டபிள் இருக்காது. போலனோட ஜீனோ டைப்பு ஓவியூலோட ஜீனோ டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே கம்பேட்டபிள் இருக்கும், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இங்கே யார் இதை டிசைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேட்டபிலிட்டியை யார் டிசைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா போலனோட ஜீனோ டைப். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலனோட ஜீனோ டைப்பு ஓவியூலோட ஜீனோ டைப்பு சேமாக இருக்கிறதுனால இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. இங்கே ஒரு போலனோட ஜீனோ டைப்பு மற்ற ரெண்டு ஓவியூலோட மேட்ச் ஆகிறதுனால என்ன நடக்கலை, ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. ஆனால் இன்னொரு போலன் வந்து இங்கே மேட்ச் ஆகாததுனால இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு. இங்கே நாலாவது ஓவியூலோட இது ஜீனோ டைப்புக்கும் போலனோட ஜீனோ டைப்புக்கும் சம்மந்தமே இல்லாததுனால இங்கே என்ன நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா கேமிட்டோபயட்டிக்கில் போலனோட ஜீனோ டைப்பு அந்த கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுது, டிசைட் பண்ணுது. சேம் போலன் ஜீனோ டைப்பு ஓவியூல் ஜீனோ டைப்பு சேமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. டிஃப்ரெண்ட்டான போலன் ஜீனோ டைப்பும் டிஃப்ரெண்ட்டான ஓவியூல் ஜீனோ டைப்பு இருந்தால் அங்கே என்ன நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதை மூணாக பிரிக்கிறோம், ஃபுல்லி இன்கம்பேட்டபிள், பார்ஷியலி கம்பேட்டபிள், ஃபுல்லி கம்பேட்டபிள் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகே, ஃபுல்லி இன்கம்பேட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 S2 S1 S2 ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ அங்கே என்ன நடக்கும், ஃபுல்லி இன்கம்பேட்டபிள். ஸோ அங்கே என்ன நடக்காது, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்ஷியலி கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 S2 இங்கே S1 S3 இங்கே காமனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S1 S1 இருக்குது. அப்போ அந்த S1 S1 என்ன நடக்காது,
ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. இந்த S3 போய் S1-ஓடையோ இல்லை S2-ஓடையோ போய் என்ன நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இதனால் இதை என்னென்னு சொல்கிறோம், பார்ஷியலி கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை ஃபுல்லி கம்பேட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1, S2, S3, S4. ஸோ ரெண்டு போலனுக்கும் ஓவியலுக்கும் அதோட ஜீனோடைப்ஸ்க்கு சம்மந்தமே இல்லை, அதனால் எல்லாமே ஃபெர்டிலைசேஷன் ஆகும். அதனால் இதை என்னென்னு சொல்கிறோம், ஃபுல்லி கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே கேமிட்டோபைட்டிக்கில் போலனோட ஜீனோடைப்பை தான் எதை டிசைட் பண்ணுதுன்னா, இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது. சேம் போலனோட ஜீனோடைப்பு ஓவியூலோட ஜீனோடைப்பு சேமாக இருந்தால் அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. போலனோட ஜீனோடைப்பும் ஓவியூலோட ஜீனோடைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இதுதான் எதை பொறுத்தளவுக்கு, கேமிட்டோபைட்டிக்கை பொறுத்தளவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போரோபைட்டிக் சிஸ்டம். ஸ்போரோபைட்டிக் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு ஹியர் ஆல்சோ த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் கவர்ன் பை சிங்கிள் எஸ் ஜீன் வித் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ இங்கேயும் மல்டிபிள் அல்லீல் தான், எஸ் ஒரே ஒரு ஜீன் தான், மல்டிபிள் அல்லீல்ஸ் நிறைய அல்லீல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிராசிகா ஓலரேசியாவில் 30 அல்லீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹியர் டாமினன்ஸ் இஸ் அஸ்யூம்டு. ஓகே, இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். கேமிட்டோபைட்டிக்கும் மல்டிபிள் அல்லீல்ஸ் சிஸ்டத்தில் தான் வருது, ஸ்போரோபைட்டிக்கும் மல்டிபிள் அல்லீல் சிஸ்டத்தில் தான் வருது. ஓகே, ஸோ இங்கே த இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் இஸ் டிடர்மைன் by the genotype of the plant on which pollen grains is produced, not by the genotype of the pollen. Okay, this system is more complicated. ஸோ இங்கே ஸ்போரோபைட்டை பொறுத்தளவு, ஸ்போரோபைட்டிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி கேமிட்டோபைட்டிக்கில் யார் டிசைட் பண்ணுறான், அந்த இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை யார் டிசைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போலனோட ஜீனோடைப்பு. இங்கே போலனோட ஜீனோடைப்பு வந்து இந்த இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுறது இல்லை. அந்த போலன் ப்ரொடியூஸ் பண்ண பிளான்ட்டோட ஜீனோடைப்பு தான் எதை ப்ரொடியூஸ் எதை ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது. ஸோ இது பார்த்தது கேமிட்டோபைட்டிக்கை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ஸ்போரோபைட்டிக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்கே இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது யார், ஜீனோடைப் ஆஃப் த பிளான்ட். எந்த போலன் வந்து எந்த பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த பிளான்ட்டோட ஜீனோடைப் தான் இங்கே வந்து இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா S1, S2 இது வந்து பிளான்ட்டோட ஜீனோடைப்பு, S1, S3, S1, S4 சொல்லிட்டு மூணு டைப்பு இருக்குது. ஓகே, நம்ம ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம், S1, S2 S1, S4 எடுத்துப்போம். இந்த S1, S2 பார்த்திங்கன்னா ரெண்டு போலன் ப்ரொடியூஸ் பண்ணுது, S1 ஒரு போலன், S2 ஒரு போலன். இதேமாதிரி S1 ஒரு போலன்னு S2 ஒரு போலன்னு போகுது, அது எந்த ஓவியூவில் போய் ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, S1, S2 அலீல்ஸ் இருக்க மாதிரி ஓவியூவில் ரீச் ஆகுது. அங்கே என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குது. இதே இது இன்னொன்று, S1 ஒரு போலனும் S4 ஒரு போலனும் S1, S2 ஓவியூவில் இருக்கிறத ரீச் ஆகுது, இங்கேயும் என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போலனோட ஜீனோடைப்பு இந்த ஃபெர்டிலைசேஷனை டிசைட் பண்ணாது, அதுக்கு பதிலாக இந்த போலன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட், இந்த போலன் S1, S4 ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, S1, S4 சேர்ந்து வருமா, இதுதான் வந்து பிளான்ட்டோட ஜீனோடைப்பு. இந்த பிளான்ட்டோட ஜீனோடைப்பும் இந்த ஓவியலோட ஜீனோடைப்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, S1, S2 இதில் ரெண்டுலேயும் இந்த S1ன்றது மேட்ச் ஆகுது. அதனால் என்ன நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கும், கம்பேட்டபிலிட்டி இருக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஓகேவா, இதே இது கேமிட்டோபைட்டிக் சிஸ்டமாக இருந்தால் இந்த S1, S1 வந்து என்ன நடந்திருக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஆனால் S4 வந்து இந்த பார்சியல் கம்பேட்டபிலிட்டியில் ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கும், ஏன்னா S4 வந்து S1, S2 டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து போலனோட ஜீனோடைப்பை வச்சு டிசைட் பண்ணலாம். ஆனால் இங்கே போலனோட ஜீனோடைப்பு S1, S4 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அந்த S4-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அல்லீல் இருக்குது. என்ன அல்லீல், S1, S4 அல்லீல் இருக்குது. அந்த S1 அல்லீல் வந்து இந்த பிளான்ட்டு, அதாவது போலனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல S1 அல்லீல் இருக்குது, அதேமாதிரி ஓவியல் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்லேயும் S1 அல்லீல் இருக்குது. ஸோ இந்த S1 அல்லீல் ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறதுனால இங்கே கம்பேட்டபிலிட்டி இருக்காது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஓகேவா, ஸோ இதே இது கேமிட்டோபயட்டிக்காக இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடந்திருக்கும், S4 வந்து அதை ஃபெர்டிலைசேஷன் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த S1, S1 போலன்லேயும் சரி ஓவியல்லையும் சரி காமனான ஓவியல் இருக்கிறதுனால, காமனான அல்லீல் இருக்கிறதுனால இங்கே என்ன ப்ராசஸ் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஓகே, இதே இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே S1, S2 இருக்குது, இங்கே S3, S4 இருக்குது. இந்த ரெண்டு ஜீனோடைப்புக்குமே சம்மந்தம் இல்லாத ஜீனோடைப். S1, S2ன்றது ரெண்டு அல்லீல்ஸு, அதேமாதிரி S3, S4ம் சம்மந்தமே இல்லாத அல்லீல்ஸ். ஸோ இந்த மாதிரி S1, S2, S3, S4ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அல்லீல்ஸு பிளான்ட்டோட ஜீனோடைப்பில் இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்கும், கம்பேட்டபிலிட்டி இருக்கும், அங்கே ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அது தவிர S1, S2, S1, S2, S1, S2 இங்கே என்ன இருக்குது, அல்லீல்ஸ் வந்து சேமாக இருக்குது, அப்போ கம்பேட்டபிலிட்டி இருக்காது. S1, S2, S1, S3 இங்கே S1ம் சேம் அல்லீல் இருக்கனால இங்கேயும் கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஓகே, இதுதான் என்னது, ஸ்போரோபைட்டிக் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து இன்கம்பேட்டபிலிட்டியை டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஜீனோடைப். பிளான்ட்டோட ஜீனோடைப் தான் எதை டிசைட் பண்ணுது, இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது. இது கேமிட்டோபைட்டிக்கை பொறுத்தளவுக்கு S1, S2, S1, S2 போலன்னும் ஓவியோலும் சிமிலராக இருக்கனால இங்கே நடக்காது. இங்கே S1 போலன், S2 போலன், இங்கே S1, S3 இருக்கிறனால இந்த S1ன்னும் ஃபியூஸ் ஆகாது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. பட் இந்த S2 போய் இந்த S3யும் S1யும் ஃபெர்டிலைசேஷன் பண்ணணும். ஸோ இங்கே பார்ஷியலாக கம்பேட்டபிலிட்டி இருக்குது. இங்கே S1, S2, S3, S4 இங்கே ஃபுல்லி கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த கேமிட்டோபயட்டிக் சிஸ்டத்துக்கும் ஸ்போரோபயட்டிக் சிஸ்டத்துக்கும் இருக்க முக்கியமான டிஃப்ரென்ஸு, இந்த நடுவில் இருக்க பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா என்னது, S1 ஒரு போலன், S2 ஒரு போலன், இங்கே S1, S3ன்றது ஓவியூலோடது, இது போய் ஃபெர்டிலைசேஷன் பண்ணாது, ஆனால் S2 போய் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும். ஓகேவா, ஏன்னா போலனோட ஜீனோடைப்பு டிஃபர் ஆகிறதுனால. S2ன்றது போலனோட ஜீனோடைப்பு, ஓவியூலோட ஜீனோடைப் S1, S3 டிஃபர் ஆகிறதுனால அங்கே ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியும். ஆனால் ஸ்போரோபயட்டிக்கில் என்ன பண்ண முடியாது, அங்கே என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஏன்னா பிளான்ட்டோட ஜீனோடைப் என்ன, S1, S2, இன்னொரு பிளான்ட்டோட ஜீனோடைப்பு ஓவியூல் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப் என்ன, S1, S3. இந்த ரெண்டு பிளான்ட்லேயுமே காமனாக என்ன அல்லீல் இருக்குது, S1, S1 அல்லீல் இருக்கிறதுனால என்ன நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் மொத்தமாகவே நடக்காது. ஓகேவா, கேமிட்டோபயட்டிக்கில் போலனோட ஜீனோடைப்பை பொறுத்து அங்கே இன்கம்பேட்டபிலிட்டியாக இல்லை கம்பேட்டபிளா இல்லை இன்கம்பேட்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிசைட் ஆகும், போலனோட ஜீனோடைப்பை பொறுத்து. ஆனால் இங்கே பொறுத்தளவுக்கு, ஸ்போரோபயட்டிக் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு, பிளான்ட்டோட ஜீனோடைப்பை பொறுத்து தான் அங்கே கம்பேட்டபிளா இன்கம்பேட்டபிளா அப்படின்னு சொல்லி டிசைட் ஆகக்கூடிய விஷயம். ஓகேவா, ஸோ இதுதான் கேமிட்டோபயட்டிக்கு ஸ்போரோபயட்டிக்கு இருக்க ரெண்டு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்கன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை ஹெட்ரோமார்ஃபிக் மார்ஃபாலஜி வச்சு டைஸ்டைலி ட்ரைஸ்டைலின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஹோமோமார்ஃபிக்கில் கேமிட்டோபயட்டிக் ஸ்போரோபயட்டிக்னு பிரிக்கிறோம். கேமிட்டோபயட்டிக்னா என்ன, போலனோட ஜீனோடைப்பு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை டிசைட் பண்ணோம். ஓகே, ஸ்போரோபயட்டிக்கில் பொறுத்தளவுக்கு பிளான்ட்டோட ஜீனோடைப்பு, அந்த போலனை ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப்பு எதை டிசைட் பண்ணணும்னா இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியில் இருக்க கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பை பர்ட் பாலினேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் மெச்சூர்டு போலன் டு இம்மெச்சூர் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ரீசன்ஸை பார்த்ததில் மூணாவது ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, போலன் வந்து ஜெர்மினேட் ஆகிரும், ஜெர்மினேட் ஆகி ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிடும். பெனட்ரேட் பண்ணால் கூட போலன் டியூபோட க்ரோத் ஸ்லோவாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஃப்ளவர் ட்ராப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூர்டு போலனை கொண்டு போய் இம்மெச்சூர் ஸ்டிக்மாவில் கொண்டு போய் போடுறோம். மெச்சூர்டு போலன், அதாவது ரெடியாக மெச்சூரான போலனை கொண்டு போய் இன்மெச்சூர், அப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்க ஸ்டிக்மாவில் கொண்டு போய் போடும்போது இந்த மெச்சூர்டு போலன் போய் ஸ்டிக்மாவில் விழுந்த உடனே என்னாக ஆரம்பித்தோம், ஜெர்மினேட் ஆகி பெனட்ரேட் பண்ணி போலன் டியூப் க்ரோ ஆகி உள்ளே போயிட்டு ஸ்டைல் வழியாக உள்ளே போயிட்டே இருக்கும். எப்போ வந்து ஓவியூல் வந்து மெச்சூர் ஆகுது, அதாவது ஸ்டிக்மா ஸ்டைலில் கைனிஷியம் வந்து எப்போ கரெக்டாக மெச்சூர் ஆகுதோ அதுக்குள்ளே இந்த போலன் டியூப் வந்து எதை ரீச் ஆகிரும், ஓவியூலோவில் ஓவியில் வந்து ரீச் ஆகிரும். அப்போ என்ன ப்ராசஸ் நடந்துடும், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துடும். ஸோ இது மாதிரி இந்த இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி, பை பட் பாலினேஷன் இதில் என்ன பண்ணுறோம், மெச்சூர் போலனை கொண்டு போய் இம்மெச்சூர் ஸ்டிக்மாவில் இது பண்ணுறோம். அப்போ போலன் டியூப் க்ரோ ஆகிறதுக்கும் ஓவியூல், அதாவது கைனிஷியம் மெச்சூர் ஆகிறதுக்கும் கரெக்ட் டைமிங்காக இருக்கும். அப்போ அங்கே ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துடும். ஸோ இது மூலயமா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் டெக்னிக். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா, ரிமூவ் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ், எக்ஸாம்பிள் பிராசிகேஸ் ரிமூவல் ஆஃப் ஸ்டைல்.
ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஆப்ஷன் இது ப்ராப்ளம்ஸில் ரெண்டாவது செல்ஃப் இன்கம்பர்டபிளி சுச்சுவேஷனில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து அது வந்து ஜெர்மினேட் ஆனால் கூட ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணி போகாதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளேடு எடுத்து, நம்ம எப்படி வந்து சர்ஜரி பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு பிளேடு எடுத்து இந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம், இல்லாட்டி ஸ்டெயிலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த போலன் போயிட்டு அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை பெனட்ரேட் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும், டைரெக்டாக வந்து போலன் வந்து ஓவியூவில் ரீச் ஆகிடும். ஸோ இது மூலியமாகவும் என்ன பண்ணலாம், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணலாம். அது மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் சீசன் பாலினேஷன். எண்ட் ஆஃப் சீசன் பாலினேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் சம் கேசஸ் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் ரெடியூஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஃப்ளவரிங் பீரியட். ஸோ ஃப்ளவரிங் அந்த கிராப்போட ஃப்ளவரிங் ஆரம்பித்து கிராப் ஃப்ளவரிங் முடிய போகிற டயத்தில் என்ன ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீசனில் போயிட்டு, அந்த டயத்தில் போயிட்டு, அதாவது இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி க்ளோ அந்த ஃப்ளவரிங் முடிய போகும்போது டயத்தில் ரெடியூஸ் ஆகிற டயத்தில் நம்ம பாலினேஷன் பண்ணால் மேபி வந்து அது ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணலாம், ரேடியேஷன் யூஸ் பண்ணலாம், கிராஃப்டிங்கு இல்லை டபுள் பாலினேஷன் இந்த மாதிரி மெத்தட்ஸ் கூட இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை போலன் வந்து பெனட்ரேட் பண்ண முடியலாட்டி என்ன பண்ணலாம், சர்ஜரிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டிக்மாஸ்டிக் சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணுறது மூலயமா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை, போலன் டியூப் க்ரோ ஆகிறது ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கும்போது பட் பாலினேஷன் மெத்தட் மூலயமா மெச்சூர்டு போலனை கொண்டு போய் இம்மெச்சூர் ஸ்டிக்மால இது பண்ணும்போது அது போலன் டியூப் க்ரோ ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் வந்து இந்த ஸ்டிக்மா ஓவியூவில் வந்து மெச்சூர் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸு யூஸ் பண்ணலாம். இதனால் என்ன யூஸு, இந்த யூட்டிலைசேஷன் பிளான் பெட்டிங்கில் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை எப்படி வந்து பிளான் பெட்டிங் யூட்டிலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட்ஸ், கம்பைனிங் ஆஃப் டிசைரபிள் ஜீன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான யூசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ப்ரொவைட்ஸ் எ வே ஃபார் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் வித்தவுட் எமாஸ்குலேஷன் அண்ட் வித்தவுட் ரீஸ்டோரிங் டு ஜெனடிக் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி. ஸோ நார்மலாக நமக்கு வந்து ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹேண்ட் எமாஸ்குலேஷன் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ அட்வான்ஸில் என்ன பண்ணலாம், மேல் ஸ்டெரிலிட்டி பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடு இல்லாமல் இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி மெத்தடை யூஸ் பண்ணி கூட நம்ம ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அது ஹேண்ட் எமாஸ்குலேஷன் பண்ணாமல் இல்லை மேல் ஸ்டெரிலிட்டி லைன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செல்ஃப் இன்கம்பேட்டபிள் லைன்ஸை யூஸ் பண்ணி கூட ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி has been utilized for production of commercial hybrids in brassica and sunflower. So brassica and sunflower la எமாஸ்குலேஷன் பண்ணாமல் இந்த மாதிரி மேல் ஸ்டைல் லைன் யூஸ் பண்ணாமல் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி லைன்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிராசிக்கலையும் சன்ஃப்ளவர்லையும் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூட்டிலைசேஷன். அண்ட் தென் கம்பைனிங் ஆஃப் டிசைரபிள் ஜீன்ஸ். ஸோ கம்பைனிங் டிசைரபிள் ஜீன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பெர்மிட்ஸ் கம்பைனிங் ஆஃப் டிசைரபிள் ஜீன்ஸ் இன் சிங்கிள் ஜீனோடைப் ஃப்ரம் டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் sources through natural cross pollination which is not possible in self compatible species. So ipa a b c d nu solla or naalu plant irukku. Okay va, idu a b c d indi naalleyume different different ana namakku thevayana desirable genes irukku. One nalla yield kudukudhu, one disease resistant irukku, one insect resistant irukku, innoru drought resistant irukku. இந்த நாளையுமே வந்து ஒரே பிளான்ட்டில் நம்மளால் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிளான்ட்டு அதோட கம்பேட்டபிளி செல்ஃப் இன்கம்பேட்டபிளில் இருக்குது, பியும் அதோட செல்ஃப் இன்கம்பேட்டபிளில் இருக்குது, சியும் அதோட செல்ஃப் இன்கம்பேட்டபிள் இருக்குது, டி. அப்போ என்ன பண்ணலாம், ஏவும் பியையும் கிராஸ் பண்ணலாம், சிடிஇசிடியும் கிராஸ் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஏபிஏ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஜீனோடைப் கிடைக்கும், ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்கும். அதே மாதிரி சிடிஏ கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் கிடைக்கும். அகெயின் இந்த ஒன்று அதோட கிராஸ் பண்ண முடியாது, டூ அதோட கிராஸ் பண்ண முடியாது. அப்போ ஒன்றையும் ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு ப்ராஜனி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜனியை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு ஜீனோடைப்பில் இருக்க டிசைரபிள் ஜீன்ஸ் எல்லாமே நம்ம புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராஜனியில் இருக்கும். ஸோ இது வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி மூலயமா மட்டும்தான் இந்த மாதிரி கம்பைனிங் ஆஃப் டிசைரபிள் ஜீன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். நார்மலாக செல்ஃப் கம்பேட்டபிள் ஸ்பீசிஸில் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நல்ல யூட்டிலைசேஷன். ஸோ யூட்டிலைசேஷன் பிளான் பெட்டிங் செல்ஃப் இன்கம்பேட்டபிள் பொறுத்தளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம்,
ஸோ எமாஸ்குலேஷன் வந்து சைட்டோபிளாஸ்மிக் அதாவது மேல் ஸ்டெர்லிட்டி லைனோ இல்லை எமாஸ்குலேஷனோ யூஸ் பண்ணாமல் செல்ஃப் இன்கம்பேட்டபிளி யூஸ் பண்ணி ஹைப்ரிட் செல் ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கம்பைனிங் ஆஃப் டிசரபிள் ஜீன்ஸ் வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான டிசரபிள் ஜீன்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் ஜீனோடைப்பில் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரது மூலயமா நமக்கு தேவையான ஜீன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஜீனோடைப்பில் கொண்டு வர முடியும். ஸோ இது நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன் மூலயமா இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்க மாதிரி பிளான்ஸ் கொண்டு வர முடியும். இது செல்ஃப் கம்பேட்டபிள் ஸ்பீசிஸில் இது பாசிபிள் கிடையாது. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.